ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். காற்றுக்கென்ன வேலி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. விருப்பமே இல்லாமல் ரெடி ஆகிட்டு இருக்காரு சூர்யா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன், அதுக்கு சாரதாவால் தான் முடியும் அப்படின்ட்டு இல்லாத சாரதாவை தேடி மகாதேவன் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன் இல்லாத சாரதா அப்படின்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. பையன் வீட்டில் சொந்த பையனாக இருந்தாலுமே அந்த பொண்ணு பையன் வந்து இவங்க சொல்கிறத ஒன்றுமே கேட்கறதில்ல. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அவர் வந்து அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னு போகிறது மோஸ்ட்லி வந்து இதனால் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு ஒரு தோணுது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க சமயத்தில் மகாதேவனால் திருப்பி இங்கே வர முடியாமல் போக சாரதாவை டைமு கூப்பிட்டுட்டு அப்பாவே இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டை பண்ணி முடிச்சிடுறாங்களோ. ஏன்னா வந்து மீனாட்சி கண்ணை கசக்கி அவ்வளோதான் நான் சாவுறேன் நான் போகிறேன் அவ்வளோதான் என்னை தாண்டி போங்க அப்படின்னு ஒரு அழுது ஒரு ட்ராமாவை போட்டு கடைசியில் ஏன்னா அப்படி பண்ணுறீங்க பெரியம்மாவை பாருங்க நான் கண்ணில் கிளிசரினே போடாமல் அழுக வருது அவங்களுக்கு இந்தா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆனந்தி எல்லாரும் பேசி சூர்யாவை மண்டையை கழுவி அவரை வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்க போகிறாங்க. அவரும் இந்த என்கேஜ்மெண்ட்டை சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்கேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் வெண்ணிலாவை மிஸ் பண்ண போகிறாரு. வெண்ணிலாவுக்கு புதுசாக ஒரு ஜோடி வந்து அந்த ஜோடி கூட இவங்க நெருக்கமாக நாற்கோண காதல் கதை, அதாவது ட்ரையாங்குலர் இல்லாமல் ரெக்டாங்குலராக ஓடப்போகுது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெண்ணிலாவுக்கு பார்த்துருக்க பொண்ணு, அந்த பக்கம் சூர்யா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் மோஸ்ட்லி இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அதுதான் வச்சிருந்தாங்க, இங்கேயும் அதே தான் இருக்கணும். ஸோ அந்த கேரக்டர் இப்போ புது கேரக்டர்லாம் வந்தப்போ அந்த நாலு கேரக்டரும் மாற்றி மாற்றி வந்து நடந்துக்கிற விஷயங்கள் அதெல்லாம் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 மாதத்துக்கு இந்த சீரியலுடைய கண்டென்ட்டாக இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடவே வந்து புது சாரதா மேம் வந்துட்டாங்க, ஏன்னா பழைய சாரதா மேம் வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்ததுனால அவங்க வந்து ஷூட்டில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க வந்தப்புறம் இவங்க சாரதா மொத்தமாக சென்னைக்கு வந்து கதையில் வந்து நிறைய அவங்களால வந்து ட்விஸ்டெல்லாம் வருமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேளை அவங்களுடைய இதெல்லாம் ப்ரில்லியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் மனசை சூர்யா மனசை மாத்துறாங்களா, அதனால மீனாட்சிக்கு பெரிய நோஸ் கட் ஆக போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்